அப்படியாத்தான் தரல் மிஸ் மேக்ஸ் மிஸ் கிட்ட இங்கிலீஷ்க்கு மாட்டணும் பாரு. இதுக்கப்புறம் நானும் பிட்டே கொண்டு தர மாட்டேன்ப்பா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்குப்பா இப்படி தேவையில்லாமல் பிட்டு கொண்டுச்சு எழுதுனீங்க இங்கிலீஷ் பீரியடில்? மேக்ஸ் மிஸ் ஸ்டாஃப் ரூம் எப்படி சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? பாவம் சர்ணா மிஸ் பிங்கியோட அம்மா அப்படி எழுதிட்டு இருக்கிறாங்க. இங்கிலீஷ் மிஸ்க்கும் மேக்ஸ் மிஸ்க்கும் சண்டையே வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அப்படியா சொல்றேன் நிஜமாலுமா? போச்சு போச்சு, இந்த மேக்ஸ் மிஸ் கண்டிப்பா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களே. பாவம் சொன்னாத்தான் நம்மளால அவங்க திட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்களே. ஏய் ஆமாப்பா, பிட்டெல்லாம் கொண்டு வரக்கூடாது தெரியுமா? உங்களுக்கு என்ன முடியுமோ அதை படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எழுதுங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம கிளாஸ் ரூமுக்கு ரொம்ப கெட்ட பேர் தெரியுமா? குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன எல்லாரும் எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு இங்கிலீஷ் எக்ஸாம் அப்போ? எதுக்கு உங்கள் கிளாஸில் எல்லாரும் அவ்வளோ பிட்டு கொண்டு வந்துருக்கீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? உங்களுக்குலாம் நான் எதுவுமே டீச் பண்ணவே இல்லையா? இல்லை உங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கவே இல்லையா? அவ்வளோ டெஸ்ட் வச்சேன், அவ்வளோ எல்லாமே பண்ணேன். நீங்கள் எல்லாரும் ஹாஃப் இயர் எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணணும், ஃபெயிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச மட்டும் உங்களுக்கு எவ்வளோ டீச் பண்ணியிருப்பேன். இந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் நடந்திருக்கீங்க, அவ்வளோ பெரிய பிட்டு கொண்டு வந்துருக்கீங்க, எல்லாரும் பெருசு பெருசாக கொண்டு வந்துருக்கீங்க. மேக்ஸ் மிஸ் வந்து அங்கே ஸ்டாஃப் ரூமில் சொல்லி எப்படி சிரிக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இங்கிலீஷ் டீச் பண்ணுற லட்சணம் இதுதானா? உங்கள் பசங்களுக்கு எல்லாம் நீங்கள் பிட்டு அடிக்க சொல்லி கொடுக்குறீங்களான்னு சொல்லி எல்லா மிஸ்ஸுக்கு முன்னாடி அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. இப்போலாம் உங்களுக்கு ஹாப்பி தானே? சரி சரி, அதை பற்றி நான் அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல மேக்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எல்லாரும் வாங்குங்க. மேக்ஸ் எக்ஸாம் அது ஒழுங்காக எழுதுங்க. இன்னைக்கு பிட்டுக்கிட்டு எதுனா கொண்டு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லிவிட்டு நான். உங்களுக்கு எனக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். பிடிங்க, எல்லாரும் கொஸ்டின் பேப்பரை பாஸ் பண்ணு. முதல்ல 10 மினிட்ஸ் உங்களை கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுறதுக்கு ஆன்சர் சீட் கொடுப்போம், ஓகேவா? முதல்ல கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. ஏன் அருக்கா, நீ பாத்தியா இங்கிலீஷ் மிஸ் பாவண்டி நிஜமாலுமே அழுதுட்டாங்க அப்படியே ஸ்டாஃப் ரூமில் செம்ம சண்டை. நான் தான் பார்த்துட்டு வந்தேன்ல. ஏய் ஆமாப்பாச்சா, நம்ம நம்ம பிட்டே அடிக்கக்கூடாது. நமக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் எழுத வேண்டியதுதான். ஐயோ நானும் இனிமேல் பிட்டே அடிக்க மாட்டேன். மேக்ஸ் மிக்ஸ் கிட்ட மாற்றினதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதி வைக்க வேண்டியதான். பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, நானும் இனிமேல் பிட்டே அடிக்க மாட்டேப்பா. எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கவே இல்லை, எனக்கு ஒன்று கொடுங்க. ஆ அதோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ஏ அப்படி பாஸ் பண்ணு பாஸ் பண்ணுந்தா. ஏ பான் சாத்தியமா கொடுத்துரு. ஏ இந்தாங்கப்பா கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கசகசன்னு யாரும் பேசிட்டு இருக்க கூடாது. 10 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு. கொஸ்டின் பேப்பர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெல் அடிக்கவும் ஆன்சர் சீட் கொடுக்குறேன். நீங்க ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? சே, எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எல்லாம் நம்ம டீச் பண்ணோம், எவ்வளோ ரிவிஷன் கொடுத்துருந்தோம். இந்த பசங்க நம்ம பேரை இப்படி கெடுத்து வச்சுட்டாங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்குது. பிட்டு அடிக்கிறதுக்குலாம் யார் சொல்லி கொடுக்கறது? எங்கிருந்துதான் இந்த கெட்ட பழக்கம்லாம் அந்த பசங்க பழகுறாங்கன்னு தெரியல. பாத்துக்கலாம், முதல்ல எக்ஸாம் நல்லபடியா முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஓகே, செகண்ட் ஆஹா எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஈஸியாக இருக்குப்பா, நானே எழுதிடுவேனே. கணக்கு பரீட்சையா? ஐயோ கணக்கு பரீட்சை எனக்கு ஒரு கணக்கு கூட தெரியாது, எப்படி இருக்குன்னு தெரியல. கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம். என்ன கொஸ்டின் பேப்பர்ல என்ன கொடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில்? என்ன கணக்கு கொஸ்டின் பேப்பரில் ஒன்றுமே புரியல. என்னமோ எழுதி வச்சிருக்காங்க, என்னென்னே புரியலையே. ஒரு கூட்டல் கணக்கு கூட கேட்கல, ஒரு கழித்தல் கணக்கு கூட கேட்கல. என்னென்னமோ கேட்டு வச்சிருக்கிறாங்க, எப்படி தான் பாஸ் பண்ண போகிறோமோ தெரியல. சரி நம்மளால தெரிஞ்சது எழுதி வைப்போம், அப்படி எதுவுமே தெரியல. 2000 படம் எழுதிச்சிட வேண்டியதான். மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமானு தெரியலையே. பார்ப்போம், நம்மளே 2-3 கணக்கு போட்டு பார்த்துட்டு வந்தோம்ல, நம்ம பார்த்த கணக்கு வந்திருக்கான்னு பார்ப்போம். கொஸ்டின் பேப்பரில் என்ன இருக்குது? என்ன மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல நம்மளுக்கு, இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. டீ என்னடா சொல்கிறேன், நேற்று தானே இங்கிலீஷ் பரீட்சை எழுதுனா, மறுபடியும் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. மச்சி நல்லா பாரு மச்சி, இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து வச்சிருக்காங்க, மேக்ஸ் பேப்பரே வரவே இல்லை. பாரு, நான் போய் மிஸ் கிட்ட கொடுத்துட்டு இங்கே மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டுறேன். டீ அப்படி கொடுக்க மாட்டாங்கடா, அப்படி கொடுத்துருந்தா நான் அப்படி சொல்லியிருப்பாளே. ஏதோ நீ தப்பாக சொல்கிறேன் நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் நல்லா பார்த்துட்டு சொல்லுங்கச்சி. இங்கே பேர் அன்பரே, 1-2 தடவை நான் நல்லா பார்த்துட்டேன். இது மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரே கிடையாது, இது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் தான். நான் போய் மிஸ் கிட்ட கொடுத்துட்டு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டுறேன், சரியா? இங்கே பாரு, மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்னா 1, 2, 3 நம்பர் இருக்கணும். நம்பரே இல்லை, A:A, B:B, C:C இருக்குது. டீ ஆமாடா, இது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரு. பாத்தியா, நம்மள திரும்ப இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொண்டு போய் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வச்சு. நீ தானே தைரியசாலி, நீ தானே கிளாஸ் எடு. நீ போ மச்சி, நீ போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க மிஸ் கிட்ட. டேய் நான் போறேன்டா, நானும் பயப்பட மாட்டேன் யாருக்குமே. இப்போ பாரு, நான் போய் மிஸ் கிட்ட தைரியமா இதை கொடுத்துட்டு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டுறேன். மேஸ் மேஸ், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. மேஸ் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. இங்க பாருங்க, நீங்க இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டீங்க, மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை கொடுக்காம இந்த வர யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இங்கிலீஷ் எக்ஸாம் திரும்ப எழுத வைக்க பார்க்குறீங்க. மிஸ் மிஸ் என்னங்க மிஸ் இது, மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்காம இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து வச்சிருக்கீங்க. கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுத்துட்டீங்க மிஸ், மேக்ஸ் பேப்பர் தாங்க. டேய் மேக்ஸ் பேப்பர் தான் எடுத்துகிட்டு வந்தேன், மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்துருக்குறேன். மிஸ் இல்லை மிஸ், நீங்களே கொஸ்டின் பேப்பர் நல்லா பாருங்களேன், இதில் எல்லாமே இங்கிலீஷில் டெஸ்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸில் 1, 2, 3 நம்பர்ஸே வரல இதில். என்ன சொல்கிறேன் இவன்? ஏய் பசங்களா நல்லா செக் பண்ணுங்க எல்லாரும், 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் நான் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் வந்திருக்குன்னு. மிஸ் எங்களாருக்கும் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் தாங்க மிஸ் வந்திருக்கு, 7th மேக்ஸ் ஹாஃப் இயர் எக்ஸாம்னு போட்டிருக்கு மிஸ். அப்புறம் என்ன இவன் மட்டும் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்னு சொல்கிறான்?
தர்ஷன், என்ன என்ன பிரச்சனை உனக்கு? மிஸ் நீங்களே கொஸ்டின் பேப்பர் நல்லா பாருங்க மிஸ். 1, 2, 3 மேக்ஸ்ல நம்பரே வரல. ஏ இன்டு ஏ எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க, 2AB எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 5C² எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் என்னங்க மிஸ்? டே இது மேக்ஸ்ல இருக்கிற அல்ஜிப்ரா சம்ஸ் தான். அல்ஜிப்ரால இப்படி தானே வரும், அதுல எல்லாமே வந்து ஆல்பாபெட்ஸ் வரும் இல்லையா, அது உனக்கு தெரியாதா? என்னது இதுதான் அல்ஜிப்ராவா? ஜீப்ரா கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னடா அல்ஜிப்ரா? ஐயோ, அப்ப இதுதான் மேக்ஸ் க்வெஸ்சன் பேப்பரா? என்ன நமக்கு ஒண்ணு கூட தெரியல, கண்டிப்பா நம்ம மூட்டமா இருக்கலாம். தர்ஷனே, நீ மேக்ஸ் எப்படி நல்லா படிச்சிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ இப்போ பரிச்சை எழுதுப்போ. ஆ, இன்னும் ஒரு டவுட் இருக்கு, கேட்டு போயிருவான். மிஸ் மிஸ், ஒரே ஒரு டவுட்டுங்க மிஸ். என்னடா மிஸ், இந்த கூட்டல் கழித்தல் அப்புறம் வகுத்தல் பெருக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஏதாவது மேக்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் இருக்குதா மிஸ்? இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் போற மாதிரி ஏதாவது மேக்ஸ் க்வெஸ்சன் பேப்பர் தான் கொடுங்க மிஸ். அப்படின்னா நீ 3ஆம் கிளாஸ் தான் போய் படிக்கணும், அங்க போறியா? என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா? ஐயோ டே மச்சா, இதுதான்டா மேக்ஸ் க்வெஸ்சன் பேப்பரா? என்னென்னமோ கேட்டுக்கிறாங்க, ஏ இன்டு ஏ எவ்வளவா, பி இன்டு பி எவ்வளவா, ஒண்ணுமே தெரியல. நமக்கு தெரிஞ்சதை எழுதுவாவா? நம்ம இங்கிலீஷே அசால்ட்டா எழுதணும், இங்கிலீஷ்ல கேட்டுக்கிற மேக்ஸ் அசால்ட் எழுத மாட்டோமா? 7th ஸ்டாண்டர்டுக்கு அல்ஜிப்ரால இருந்து நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க, அது கூட தெரியல. நீங்க என்னதான் மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்களோன்னு தெரியல. இதுல உங்க மேக்ஸ் மிஸ் வந்து என்னை வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. சரி சரி, அந்த பஞ்சாயத்துலாம் இப்ப வேணாம், நான் அப்புறமா அவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்னை வந்து எவ்வளவு தூரம் சொல்லி கிண்டல் பண்ணாங்க, உங்க பசங்களுக்கு மேக்ஸே தெரியல அல்ஜிப்ரானு தெரியலன்னு சொல்லி அவங்கள நான் வச்சுக்கிறேன். ஏ பசங்களா, எல்லாரும் அப்படியே க்வெஸ்சன் பேப்பர் திருப்பிட்டு ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க ஒரு பேஜ் இருக்கு இல்லையா, அது எழுதி முடியுங்க. அதுக்கடுத்து நிறைய நான் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் எல்லாம் கொடுக்குறேன், அதில் நீங்க எழுதிக்கலாம். என்ன சாபி, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண. என்ன தர்ஷன், ஏதாவது தெரியுதா தெரியலையா? இன்னும் ரெப்ப பேன் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். சீக்கிரம் பசங்களா, உங்களுக்கு 2.5 hours டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க டக்குன்னு எழுதி முடிக்கணும். யாருக்கு எக்ஸ்ட்ரா ஆன்சர் ஷீட் வேணுமோ என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன். பாக்கலாம், இங்கிலீஷ் எக்ஸாம் தான் ரொம்ப பெஸ்ட்டா எழுதிருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மேக்ஸ் நீங்க அப்படி எப்படிதான் எழுதிருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன இதுதான் மேக்ஸ் க்வெஸ்சன் பேப்பரா? என்னடா இது தர்ஷனுக்கு வந்த சோதனை? மச்சி வா மச்சி, ஏதாவது ஒன்று எடுத்து எழுதுவோம். நமக்கா எழுத தெரியாது, க்வெஸ்சன் பேப்பர் அப்படியே பார்த்து எழுதி வச்சா அதான் ஆன்சர் ஷீட்டு. டே போன தடவை நீ ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுத்தேல, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோன்னு இந்த தடவை நல்லா படிச்சுட்டு வந்திருப்பேன்னு நினச்சேன், அதனால தானே நானே படிச்சுட்டே வரல. என்னடா தர்ஷன் இப்படி சொல்லிட்டு இருக்க? டே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா எல்லா தடவையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ வேற பெசாம இருப்பியா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் எழுத போறேன்ப்பா. எனக்கா எழுத தெரியாது, அல்ஜிப்ராவா? அல்ஜிப்ரா இப்ப பாரு, நான் இதை எப்படி கொல்ஜிப்ராவா மாத்த போறேன்னு சொல்லிட்டு. ஏ இன்டு ஏ சிக்வல் டு ஏ இன்டு ஏ இன்டு ஏ, 2A இன்டு பி சிக்வல் டு 2 இன்டு ஏ இன்டு பி, 5C² சிக்வல் டு 5 இன்டு சி இன்டு சி. அப்புறம் என்ன கேட்டுக்கிறாங்கன்னு தெரியலையே, ஏதோ ஒண்ணு எழுதுவோம். பி இன்டு பி சி இன்டு சி ஏ இன்டு ஏ எழுதியாச்சு. இங்கே பாரு ஆன்சர் ஷீட் ஃபினிஷ் பண்ணிட்டோம்ல, அப்படி எப்படி 1 minute முடிச்சேன் பத்தியா? பசங்களா டைம் ஆயிடுச்சு, இன்னும் 1/2 hour இருக்கு, சீக்கிரமா அதுக்குள்ள எழுத ஆரம்பிங்க. எதுக்கு அந்த மேக்ஸ் மிஸ் தேவையில்லாம கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க? அவங்க எக்ஸாம் நடக்கிறப்ப கிளாஸ்க்கு வரக்கூடாதுல்ல. எவ்வளவு சொன்னாலும் இவங்க மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. வரட்ட வரட்ட பாத்துக்கலாம் மேம். அப்புறம் மேம், எதுக்கு மேம் வந்திருக்கீங்க? மேம் இல்ல, மேக்ஸ் எக்ஸாம் போயிட்டு இருக்கேன், அதான் பசங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் எல்லாம் ஈஸியா என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஈஸி தான், உங்க பசங்க நல்லாவே எழுதிட்டு இருக்காங்க. என்ன உங்க பசங்களுக்கு தான் அல்ஜிப்ரானே என்னன்னு தெரியல? ஐயோ என்ன சொல்றீங்க, அல்ஜிப்ரானே என்னன்னு தெரியலையா? உயிர் கொடுத்து சொல்லி கொடுத்தனே, அதெல்லாம் நீங்க அப்புறமா கேட்டுக்கோங்க. உயிரை கொடுத்து சொல்லி கொடுத்தீங்கல்ல, உயிரை கொடுத்து ஆன்சர்ஸ் எடுத்து திருத்தணும். முதல்ல அதுக்கு நீங்க ரெடியா இருங்க சரியா? மிஸ் மிஸ் சரிங்க மிஸ், ரொம்ப பேசாதீங்க. உங்களை நான் ஸ்டாஃப் ரூம்ல இன்சல்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்க திரும்ப என்ன இன்சல்ட் பண்றீங்களா? அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், பசங்க முன்னாடி எதுவும் வேண்டாம். ஏய் பசங்களா, எல்லாம் நாட் போடுங்க.